இன்றைக்கி நம்ம 2021 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி மேனர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கே சும்மா வேறு லெவலில் இருக்கும். எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போது இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இன்றைக்கி 70வது பிறந்தநாள். நம்ம ஹீரோன் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு புத்துன்னு கீழே விழுகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனை கொண்டுகிட்டு போயிட்டு ஒரு ஹோமில் சேர்க்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பேர பையன் இருப்பான். அந்த பையனும் நம்ம ஹீரோனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான பாச பெண்ணை போல இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய சுத்தமாக மனசே இல்லை. பாட்டி நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் செம்மையாக ஃபீல் பண்ணுறான். ஆமாண்ட கண்ணா, போய் தான் ஆகணும், பாட்டி கொஞ்ச நாள் மட்டும் இங்கே வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போகிறாங்க. அந்த இடத்த மொத்தமாக அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமெண்ட்டாக இன்னொரு பாட்டி இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போனால் அவங்க ஒரு மாதிரி தனியாக பிணத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு சரி ஓகே அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. இவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அந்த பேர பையன் தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். சரி ஓகே ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தா டக்குன்னு அங்கே வேலை செய்கிற ஒரு லேடி வந்துட்டு ஃபோனை பிடுங்குறாங்க. இது ஏன் ஃபோனுமா அப்படின்றப்ப உங்கள் ஃபோன் தான், ஆனால் ஹோம்குள்ளே ஃபோனை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கொண்டுகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுகிட்டு போகிறாங்க. ஏமா நான் ஃபோனை யூஸ் பண்ணுவோமா அப்படின்றப்ப இல்லைல்ல நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே சட்ட திட்டங்கள் படி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம பேர பையனை காமிக்கிறாங்க. இவனுக்கு பாட்டியை பிரிஞ்சதில் சுத்தமாக மனசே இல்லை. அவங்க அம்மா கிட்ட செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம வீட்லேயே வச்சுருக்கலாமா அப்படின்றப்ப இல்லைப்பா வேறு வழி இல்லை, நானும் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நீயும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பையனை அப்படியே கோச்சிக்கிட்டு நான் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் பட்டு தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அப்படியே ஆ ஓன்னு கத்துற மாதிரி செம்மையாக சவுண்டு கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு ஒரு பாட்டியை அப்படியே பிடிச்சி வலிச்சுட்டு போறாங்க. அந்த பாட்டி பயங்கரமா கத்துறாங்க, ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றப்ப இதான் உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கட்டி போட்டு வைக்கிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. இப்போ நம்ம பாட்டியை பார்த்து நீங்க போயிட்டு தூங்க போங்க அப்படின்றப்ப நம்ம பாட்டி போயிட்டு தூங்க போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. அப்படியே கீழே வராங்க, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம பாட்டியை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கிற எல்லாருமே நம்மளை வித்தியாசமாக பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, அது போல நம்ம பாட்டிக்கும் ஃபீல் ஆகுது. இப்போ அங்கேருந்து ஒரு நர்ஸ் வராங்க. இவங்களை எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணு பேர் கிளாரா. இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ தினமாக வந்திருக்கேன், கொஞ்சம் பழக ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க வெளியே அப்படியே வாக்கிங் போகலாம், உங்களுக்கு ஒரு சூப்பராக நடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அப்படியே வெளியே வாக்கிங் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போனால் பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு காக்கா மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் இறந்து போய் கிடக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறாங்க. இந்த கிளாரா நம்ம ஹீரோனை ஒரு மரத்துக்கிட்ட கூப்பிட்டுட்டு போறான். அந்த மரமே ஏதோ சூனியக்கார மரம் மாதிரி அங்கங்க என்னென்னமோ தொங்கிட்டே இருக்கு. அந்த மரத்துக்கு அந்த கேப்ல இருந்து அப்படியே சூரிய ஒளி கீழே வரும் பாருங்க. இந்த விஷயம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஹீரோனுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே இங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனா அங்க கார்டனிங் வெள்ளம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு வெள்ளை பாட்டி, ஒரு கருப்பு பாட்டி, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை தாத்தா, மூணு பேருமே சேர்ந்துட்டு கார்டனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க, செமையா மிங்கிள் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த மூணு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மூணு பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோன் கிட்ட செம்மையாக ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த நாலு பேரும் ஒரு கேங் ஆயிட்டாங்க. ஒன்னாவே சேர்ந்து டீ குடிக்கிறாங்க, ஒன்னாவே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒன்னாவே சேர்ந்து கேம் விளாடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒன்னாவே பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே உங்களுடைய பார்ட்னருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கேட்குறப்ப அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, நான் அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே இன்னொரு தாத்தா இருப்பார் பார்த்தீங்களா, அந்த தாத்தாவை நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அந்த தாத்தா கிட்ட உங்கள் பார்ட்னருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு காமிக்கிட்டாங்க. நம்ம பாட்டி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பக்கத்து பெட்டில் இன்னொரு பாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டியை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு வராங்க. அந்த பாட்டி செமையாக கத்திக்கிட்டு வராங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அது இங்கே தான் இருக்குது, அது என்னை கொலை பண்ண பார்க்குது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்றப்ப இந்த பாட்டிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி எந்திரிச்சு போயிட்டு என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் போய்ட்டு உங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க, கையில் வந்துட்டு சிலுவை வச்சுக்கிட்டு ஆண்டவரே அந்த சாத்தான் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா வேற இருக்கு. இப்போ சடனா அங்கிருந்து ஒரு கருப்பு பூனை அப்படியே என்டர் ஆகும் பாருங்க. அந்த பூனையை பார்த்தோன்னே இந்த பாட்டி செம்மையா கத்துறாங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, அது வந்துச்சு அப்படின்றப்ப ஏமா அது சாதாரண பூனை தாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அப்படியே விரட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் போயிட்டு படுத்துட்டே இருக்கும்போது கிளாரா கிட்ட வருவாங்க. அந்த பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்கேருந்து போறாங்க. இப்போ நம்ம
பாட்டி பார்த்துனே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இவங்க காலை ஒரு மரத்துக்கிட்ட போனாங்க பார்த்தீங்களா. அந்த மரத்துக்கிட்ட அப்படியே நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு அந்த மரத்துக்கு மேலே கையை வச்சா டக்குன்னு அந்த கை முழுக்க அப்படியே மரமாவே மாறுதி. இவங்க அப்படியே செமையா கத்துறாங்க. பார்த்தா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கனவு மட்டும்தான். இப்போ நம்ம ஹீரோன் கனவு கண்டு முடிப்பாங்க பாருங்க. அந்த டைம்ல ஆப்போசிட்ல இருக்க அந்த பாட்டி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பாட்டி இந்த டைம்ல இது கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு அந்த இது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான உருவம் நிக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அள்ளு கிளம்புமா, ஐயோயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு லைட் எல்லாம் போட்டு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு பட்டன் அமுக்குற மாதிரி பட்டன் வச்சிருப்பாங்க. அந்த பட்டன் அமுக்குனா ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள வரா. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அங்க என்னமோ நிக்குது, அங்க என்னமோ நிக்குது அப்படின்றாங்க. இவங்களும் போயிட்டு கர்ட்டன் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க எதுவுமே நிக்கல. அந்த பாட்டி மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க கனவு கண்ணீங்க போல, போயிட்டு பத்து தூங்குங்க அப்படின்றப்ப சத்தியமான கனவு காணல, அங்க என்னமோ நினைச்சு பிளீஸ் காப்பாத்துங்க, இந்த ரூம்ல என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்றப்ப ஏமா வயசானாலே உங்களுக்கு இதே பிரச்சனை தான், உங்களுக்கு நிறைய இல்யூஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீங்க ஒழுங்கா போயிட்டு பத்து தூங்குங்க அப்படின்றப்ப சரி ஓகே போயிட்டு பத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயத்தோட போயிட்டு பத்து தூங்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலை விடியுது. அந்த பாட்டி என்னடா அப்படியே பேயறிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் எந்திரிச்சு போயிட்டு தலையை சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சீப்பை காணும். சீப்பை தேடி தேடி பாக்குறாங்க, எங்க போச்சு அப்படின்னே தெரியல. அங்கிருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு சீப்பை காணுமா அப்படின்றப்ப அந்த பொண்ணை தேடி பார்த்துட்டு ஏமா தோதனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு இங்கதான் வச்சிருந்தேன், அது எப்படி அங்க போச்சு அப்படின்னே தெரியல, யாரோ நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றப்ப யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரல, இந்த வீடு ரொம்பவும் பாதுகாப்பா இருக்கு, நீங்க அமைதியா போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போறா. இப்போ நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் நைட்டுக்கு அமைகிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம பாட்டி தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா இருட்டாதான் இருக்கும், ஆனா இடி இடிக்கிறப்ப ஒரு மாதிரி வெளிச்சம் வரும் பாத்தீங்களா. அந்த வெளிச்சத்துல என்னமோ கருப்பா நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி தோணுது. இவங்க அதை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டாங்க. பயந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திக்கிட்டு வெளியே ஓடுறப்ப அங்க அந்த கேர்டேக்கர் நிக்கிறாங்க. என்னமோ அவங்க கூட பெரிய ரோதனையா போச்சு, எப்ப பார்த்தாலும் அங்க நிக்கிது இது நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இங்கேயாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கியமா அப்படின்றப்ப நீங்க வேணா உள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா உள்ள ஒண்ணுமே இல்ல. அடியே கிளவி இங்க ஒண்ணுமே இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மாதிரி திட்டிட்டு ஏமா கொஞ்சம் பத்து தூங்கு, உனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், பத்து தூங்குனா எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு கன்ஃபார்மா புரியுது, நம்ம கண்டது கனவு கிடையாது, இங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் பாட்டி வந்துட்டு அடிக்கடியே புலம்பிட்டே இருப்பாங்க. இங்க என்னமோ இருக்குது, இங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட நம்மாயா போயிட்டு நீங்க என்ன விஷயத்த பாக்குறீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி அந்த கருப்பான உருவத்தை பாத்திருக்கீங்களா, நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க, என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவங்க ஏற்கனவே பேய் அறிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி திருத்தலின் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இப்ப அப்படியே மறுநாள் கால காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த கேட்டகர் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு என்னமா நேற்று நைட்டு கனவு கண்ட போல அப்படின்றப்ப இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ கூட உட்காந்துட்டு இருக்க மூணு ஜிகிரி தோஸ்தங்களும் என்னமா நேற்று நைட்டு கனவா கண்ட அப்படின்றப்ப சத்தியமான கனவு காணவே இல்லை, நேற்று நைட்டு ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்தேன், நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் நல்லாவே பார்த்தேன் அந்த உருவத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு பையன் வரான். இந்த பையன் இங்கதான் கேர்டேக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த பையனை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு என்னமோ தோணுது, இந்த பையன் தான் நேற்று நைட் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு ஏன்னா நேற்று நைட் என் ரூம்குள்ள வந்து என்ன பயமுறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோன் சண்டை போட்ட மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. டக்குன்னு தாத்தா ஓடி வந்துட்டு கூல் பேபி கூல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமா ஆச்சு உனக்கு, உனக்கு வந்துட்டு இல்யூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இங்க இருக்க நிறைய பேருக்கு இல்யூஷன்ஸ் வரும், வயசாயிடுச்சு அப்படின்னாலே இந்த பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும், நீ மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காமிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உன் அப்சர்வேஷன்ல வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீ வெளியவே போக முடியாது அப்படின்றப்ப ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னமோ நடக்குதுடா, இது நர்சிங் ஹோமா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபன் பண்ண முடியல. டக்குன்னு ஒரு பொம்பளை வந்துட்டு என்னமா கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப ஒண்ணுல சும்மா வெளியே போயிட்டு காத்து வாங்கலாம்னு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. சரி ஓகே நானும் கூட வரேன் அப்படின்றப்ப ஒன்னும் தேவையில்ல நான் ரூம்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரூமுக்கு போயிட்டாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அந்த தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோன் கிட்ட பேசி ஹீரோவினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. வாயன் வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. நம்ம ஹீரோன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாத்தாவுடைய கழுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கழுத்துக்கு கீழே ஒரு மாதிரி வித்தியாசமா சிம்பிள் இருக்கும். இந்த விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாட்டி சரியா பாக்கல. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்கிருந்து போயிட்டாரு. இப்ப நம்ம பாட்டி படுகத்துக்கு போறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுக்காக தூக்கி வாரி போடுது. இந்த சவுண்ட் எங்கிருந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட ரூம்ல போயிட்டு எட்டி பார்த்தா அங்க ஒன்னும் சவுண்ட் கேக்கல. இவங்க அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அப்படியே சீலிங்ல ஒன்னு மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கவே செம குளிரமா இருக்கு, ஒரு மாதிரி சாத்தான் மாதிரி இருக்கு. அப்படியே நாலு கால நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க அப்படியே இப்படிமா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு கதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவு ஓபன் பண்ண முடியல. அப்படியே ஓடி வந்து பொத்தனைக்கே விழுவாங்களா. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய கையை என்னமோ ஒன்று பிடிக்குது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் கால காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு போல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பேர பையன் எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே எங்க பொண்ணுகிட்ட தனியாக பேசணும் அப்படின்றப்ப இல்லை இல்லை என்கிட்டயே பேசுங்க
அப்படின்றாங்க. இல்லம்மா நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நம்ம ஹீரோனுடைய பொண்ணுகிட்ட, உங்க அம்மா வந்துட்டு இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கு, மூளையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்க அம்மா வந்துட்டு அப்சர்வேஷன்ல வைக்கணும், உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கல அப்படின்னா அது உங்க அம்மாவுக்கு தான் பிரச்சனை, உங்க அம்மா வழி உங்க அம்மாவுக்கு தான் பிரச்சனை, திடீர்னு ஏதாவது இல்யூஷன் வருது அப்படின்னு வாங்க, ஏதாவது இல்லாத பொருளை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாத விஷயத்த வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள அவங்களே காயப்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க அவங்களை பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க பாத்து போயிட்டு வாங்க அப்படின்றப்ப இந்த பொண்ணு வெளியே போயிட்டு அம்மா நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோனுக்கா இங்க இருக்கவே பிடிக்கல, பயங்கர பயமா இருக்குது, நான் இங்க இருக்க மாட்டேன், இங்க என்னமோ இருக்குது, பிளீஸ் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போ, நான் சொல்ற விஷயத்த கேளு அப்படின்றப்ப அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுக்கு வந்து பாட்டு கேட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாட்டி ஓடி வந்துட்டு பிளீஸ் என்ன காப்பாத்தி, எனக்கு வந்து கூப்பிட்டு போ, இங்க என்ன குழப்பனை பாக்குறாங்க, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடப்ப ஒரு கேரக்டர் வந்துட்டு இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு போறாங்க, பிளீஸ் என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திக்கிட்டே போறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சாமி, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் அப்படியே பாசமா பேசிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. இப்ப நம்ம பாட்டி வராங்க, நம்ம ஹீரோயின் பாட்டி வராங்க, வந்துட்டு இந்த பேர பையங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த பையன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, இங்க என்னமோ தப்பா நடக்குது, பிளீஸ் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்றப்ப இல்ல பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இப்போ இந்த பாட்டிக்கே ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, இந்த பையன் கூட நம்மள மதிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அப்படியே சோகமா உள்ளுக்குள்ள போனா அந்த வெள்ள மண்ட கருப்பு மண்ட பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி பாவீங்களா, வயசான காலத்துல தம் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ள போனா அந்த இடம் முழுக்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இந்த இடத்துல இவங்க வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேல வாழ்ற மாதிரி உங்களுக்கு தோணுது, என்னையா ஒரு புது வீட்டையே உருவாக்கி வச்சிருக்கீங்க, எவ்வளவு வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப எங்களுக்கே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, நைட்டு எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனுடைய ரூம்மேட் பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மேல ஒரு பூனை எகிரி உட்கார்ந்து இவங்களா செம்மையா கத்துறாங்க, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்றப்ப ஏமா அது ஜஸ்ட் பூனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எதுக்கு இந்த பாட்டி பூனை மேலே ஏறி உட்காந்துக்கு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப பூனை வந்துட்டு அதுவா மேலே ஏறி உட்காந்துச்சு அப்படின்னா சாவர போதுன்னு அர்த்தம் அப்படின்றப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது, என்னையா சொல்றீங்க, நடக்கிற விஷயம்லாம் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்றப்ப உண்மையா தான் நடக்க போது பாருங்க அப்படின்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, இவங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டியை போயிட்டு பார்த்துட்டு உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது இப்போ வந்துட்டு அந்த நர்ஸ் உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்கிட்டப்ப இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதுக்கு மாத்திரை அப்படின்றப்ப நீங்க வந்துட்டு நைட் ஆனா கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமா தூக்கம் வரும், கண்டிப்பா நீங்க இந்த மாத்திரையை போட்டுதான் ஆகணும் அப்படின்றப்ப இவங்க மாத்திரையை போடுறாங்க, போட்டதுக்கு அப்புறம் வாயை காட்டுங்க அப்படின்ற மாதிரி உங்க திருத்திருன்னு பாப்பாங்க பாருங்க, ஏமா அதோ பாத்துக்கமா மாத்திரையை முழங்கிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க நீட்டி காமிக்கிறாங்க. சரி ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க வந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்க மாட்டாங்க, அப்படியே கீழே துப்பிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, அந்த பாட்டி பெருசா மதியிற மாதிரியே தெரியல, சரி ஓகே போயிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சா டக்குன்னு அன்னைக்கு நைட்டு என்னமோ சவுண்டு கேக்குது. இப்போ அந்த பாட்டி நம்ம ஹீரோன் கிட்ட ஓடி வந்துட்டு இந்த லெட்டரை கையில பிடிச்சிக்கோ, நீ வந்துட்டு அந்த விஷயத்த கண்டுபிடி, அந்த விஷயத்த கண்டுபிடி, இப்ப நான் சாக போறேன், நெக்ஸ்ட் நீ தான் சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்து ஸ்பாட்லயே செத்து போறாங்க. இங்க நம்ம ஹீரோனுக்கா இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, இந்த பொண்ணு என்ன விஷயத்த கண்டுபிடிக்க சொல்லிட்டு போனா என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை மறைச்சு வச்சுட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க பாருங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த பாட்டியை தூக்கிட்டு போறாங்க, தூக்கிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த பாட்டி இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனுக்கு சம சோகமா இருக்கு, அதே சோகத்தோட அந்த ரூம்க்கு வருவாங்க. இப்ப எல்லாருமே அங்க வந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறப்ப இது வரைக்கும் நிறைய பாட்டிங்க இந்த ஹோம்ல இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய லிஸ்ட்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சு இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பாட்டி இறக்க போறாங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் இறக்க போறாங்களா, அந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோனுடைய பேரும் இருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது, இந்த பாட்டி என்ன விஷயத்த நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டி இந்த லெட்டரை கொடுத்துட்டு என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த பெட்ல என்னமோ ஒரு இது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த இடம் முழுக்க அப்படியே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த பாட்டியுடைய பெட்டுக்கீழே என்னமோ சூனியம் பண்ணி போட்ட மாதிரி என்னமோ ஒரு இது, அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு காக்காவுடைய தலையை மட்டும் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அள்ளு கிளம்புது, இங்க என்னமோ தப்பா நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இவங்க எஸ் ஆக ஆரம்பிக்கிட்டாங்க. யாருக்குமே தெரியாம இந்த ஹோம்க்கு பின்னாடி ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட போனாங்க பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வேலி மாதிரி இருக்கும், அந்த வேலியை மட்டும் தாண்டிட்டாங்க அப்படின்னா ஈஸியா போயிடலாம். அந்த மரத்துக்கிட்ட நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா யாரும் சிரிச்சுக்கிட்டு போற மாதிரி சவுண்டு கேக்குது, ஒரு வெள்ளக்காரி ஒரு கருப்பு காரி அதுக்கப்புறம் ஒரு வெள்ளக்காரன், மூணு பேருமே சேர்ந்துட்டு அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு போறாங்க. மூணு பேருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வயசு இருக்கும் போல. யார் இவங்களாம், இவங்களாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இவங்க அப்படியே வந்து எஸ்ஐ ஓடி போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க, மறுநாள் காலைல நம்ம ஹீரோன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்குது. எங்கடா போன இந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க, எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. கடைசியா வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இவங்க ஊர் முழுக்க சுத்தி தேடி பாக்குறப்ப இந்த பாட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான்
போயிட்டு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு பயங்கரமாக கழி கழி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க, செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இந்த பாட்டி அந்த பேரங்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் என்னமோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்ன யாரோ கொலை பண்ண பார்க்குறாங்க, வித்தியாசமாக வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயத்தை நான் பார்த்தேன், ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்றப்ப பாட்டி உங்களை பற்றி எல்லா விஷயத்தையுமே அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான இல்யூஷன்ஸ் வந்துட்டு போகுமா அப்படின்றப்ப, அப்போ நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த பேப்பரை தூக்கி காமிக்கிறாங்க, நானும் சாக போகிறேன் அப்படின்றப்ப ஏன் ஐயமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசினே இருப்பான். டக்குன்னு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வர, உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூம் போயிட்டு வந்து பார்ப்பாங்க பாருங்க. அந்த ஹோம்ல இருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோனை பிடிச்சி வலிச்சிட்டு போறாங்க, நான் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவாங்க. இப்போ வந்துட்டு அங்கே என்னமோ ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை பார்த்துட்டு இங்க பாருங்க இந்த போட்டோ, இங்க பாருங்க இந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. இங்க இருக்கிற போட்டோ எப்படியோ வந்துட்டு ஒரு 20 வருஷம் பழைய போட்டோவா இருக்கும், இந்த போட்டோல இவங்க இருக்காங்க அப்படின்னா அங்கே என்னமோ தப்பா நடக்குது அப்படின்றப்ப இவங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோன் அந்த ஹோம்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்கிறப்ப அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படி போயிட்டு எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணி பாக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோன் கூட ஒரு தாத்தா சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த தாத்தாவுடைய போட்டோ தான் நம்ம ஹீரோன் அங்க பாத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த தாத்தாவுடைய பொண்ணு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நர்சிங் ஹோமையும் நடத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த கருப்பு பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கருப்பு பாட்டியுடைய பொண்ணு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேர்டேக்கரா இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வெள்ள பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, வெள்ள பாட்டியுடைய பையன் தான் வந்துட்டு இங்க வந்துட்டு கேர்டேக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அடப்பாவிலா உங்களுக்கு மட்டும் எப்படா 40 வருஷமா வயசாகாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முசி தேடி பாக்குறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைக்குது. இவங்களுடைய மூளையை ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த விஷயம் தான் எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாமே டீட்டெயிலா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இவங்க வந்துட்டு ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க என்னமோ தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன் இருக்கும். அந்த போன் எடுத்து அவங்க பேர பையனுக்கு கால் பண்றாங்க, கால் பண்ணா போன் போக மாட்டேங்குது, வாய்ஸ் மெயிலா போகுது. தம்பி சீர்மா வந்து பாட்டியை பாரு, பாட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த பையனை வந்து பாட்டியை பாக்குறான், நீ ஹோட்டல்ல அந்த போட்டோவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப என்ன போட்டோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேக்குறான். ஆக்சுவலா வந்துட்டு இங்க என்னமோ தப்பு நடக்குது, இங்க வந்துட்டு வயசான எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பையன் சுத்தமா நம்பவே மாட்டான், இங்க என்னமோ தப்பு நடக்குது, ஒரு நிமிஷம் நான் உனக்கு ஆதாரத்தோட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டுட்டு வந்தா அது எங்க போச்சு அப்படின்னே தெரியல. டே பேரண்டி இங்க தான் வச்சேன், அது எங்க போச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்றப்ப பாட்டி நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா படுத்து தூங்க பாட்டி, எல்லாமே சரியாயிடும், நான் அப்புறமேட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்கிருந்து கிளம்பி போவான். கிளம்பி போறப்ப கீழே இன்னொரு பாட்டி இறந்து போயிட்டு இருப்பாங்க போல, அந்த பாட்டியை அப்படியே ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் போயிட்டு தட்டி விட்டுவான், கை அப்படியே பொத்து நிக்கிற ஒழுகுது, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம பாட்டி தூங்க போறாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு நம்ம ஹீரோனுடைய கையும் காலையும் கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இப்படி கட்டி போட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, பிளீஸ் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சமையல் கத்துறாங்க. விடாம கட்டி போட்டு இன்னைக்கு நைட் நீங்க எப்படிதான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த பயங்கர கொடூரமான சாத்தான நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. அது அப்படியே கிட்ட வந்து இவங்க செம்மையா கத்துறாங்க. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சாத்தான அப்படியே கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய வாய்க்குள்ள என்னமோ ஓடுது, நம்ம ஹீரோன் டக்குன்னு அப்படியே கத்துறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் கால விடியுது, இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, இவங்க அந்த டீமனை பார்த்து மயங்கிட்டு இருக்காங்க போல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அவருக்கு என்னமோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு பேப்பர் தூக்கிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டி நம்ம ஹீரோ அந்த நர்சிங் ஹோம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ப்ளீஸ் என்னை காப்பாத்து, ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டியுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அந்த பாட்டி தான் நேற்று இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, நெக்ஸ்ட் நம்ம பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போறான். அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு நம்ம ஹீரோன்னு ஒரு போட்டோ சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை போயிட்டு பார்த்தா இங்க தாங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், அந்த மூணு பேரும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு 40 வருஷத்துக்கு மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல இருக்க மாதிரி இன்னமும் டிட்டோவா அதே போல இருக்காங்க, இவங்களுக்கு லைட்டா கூட வயசாகல அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த போட்டோவை போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. அவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிம்பிள் இருக்கு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி பாட்டியை பார்க்க வராரு. பாட்டி கிட்ட வந்துட்டு நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தான், இவங்க வந்துட்டு என்னமோ ஒரு ரிச்சுவல் பண்றாங்க போல, 40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் இப்பயும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த சிம்பிளை கூகுள செக் பண்ணி பாக்குறப்ப இது வந்துட்டு ஓக் மரத்துடைய சிம்பிள், இந்த ஓக் மரம் வந்துட்டு சீக்கிரமா வயசாகாது, இந்த ஓக் மரத்துடைய சிம்பிள் வந்துட்டு இளமையை குறிக்குது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கிளம்புறப்ப பக்கத்து ரூம் தான் அந்த தாத்தாவுடைய ரூம், அந்த ஆளுடைய ரூம்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ போயிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி அந்த ரூமை தேடி பார்த்ததுல இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் முடி கிடைக்கும். இது என்ன முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். இது என்னுடைய முடி தான், இந்த முடியை வச்சுக்கிட்டு அவங்க என்னமோ ரிச்சுவல் பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது டக்குனு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பையன் ஓடி போயிட்டு கட்டில கீழே ஒளிஞ்சுக்கிறான். பாட்டி ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்றப்ப அந்த பாட்டி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆயா
சீக்கிரம் ஓடி வாயா சீக்கிரம் வாயா சீக்கிரம் வாயா அப்படின்றப்ப இந்த பாட்டியும் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த தாத்தா தான் உள்ள வராரு, வந்தவர் என்னமோ பண்ணிட்டு கரு டக்குன்னு பார்த்தா எங்க போனாரு அப்படின்னே தெரியல. இந்த பாட்டி ஓடி போயிட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடி போயிட்டு அப்படியே ஜன்னல் வழியாட்டி பாப்பாங்க பாருங்க. அந்த தாத்தா என்ன அப்படியே செவத்து பூச்சி இறங்கிட்டு போறாரு. அட பாவி மனுஷங்களா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இந்த ஹோம விட்டு வெளியே போறாங்க. அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. மரத்துக்கிட்ட போனா இந்த மூணு பேருமே சேர்ந்துட்டு அப்படியே நெருப்பை கொளுத்தி வச்சு என்னமோ ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிளீஸ் எங்களுக்கு வந்துட்டு இளமையும் சாகாவரத்தையும் கொடுங்க, இளமையும் சாகாவரத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சுவல் பண்ணிட்டு நம்ம பாட்டியுடைய முடி இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதை தூக்கி நெருப்புல போட்டாங்க அப்படின்னா பாட்டி இறந்து போயிடுவாங்க. இப்போ பாட்டியுடைய பேலன்ஸ் ஆயுஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆயுஸ் மொத்தமா இவங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஆயுசே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இளமையை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த தாத்தா இந்த பாட்டியுடைய முடிவை தூக்கி நெருப்புல போலான்னு கிட்ட போவாரு பாருங்க. டே நிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓடி போறான். டே போவாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கூப்பிடுறாங்க. அதையும் கேட்காம அந்த பையன் கிட்ட ஓடி போறான். இப்போ இந்த தாத்தா இந்த பையனை பாத்துட்டாரு. பாத்துட்டு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்குவாரு பாருங்க. அப்படியே அவருக்கு சம பலமா இருக்குங்க. இப்போ நம்ம பாட்டியும் ஓடி வந்துட்டு என் பேர பையனை ஓடு பேர பையனை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தினே இருக்கும்போது அந்த ரெண்டு பாட்டியும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் பாட்டியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்றப்ப எல்லாமே மரணத்தை ஏமாத்தணும் அப்படின்னா என் பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சோகமாயிட்டேன். ஒருத்தவங்க இறந்து போனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இறக்க விரும்பல, அதனாலதான் இப்படி எல்லாம் ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 40 வருஷமா நாங்க ரொம்ப சந்தோஷமா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல மிட் நைட்டுக்கு மேல நாங்க வந்துட்டு இளமையா மாறிடுவோம். இளமையா மாறி இந்த இடம் முழுக்கவே நாங்க ஜாலியா சுத்திட்டு திரிவோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த மூணு பேர் இவங்க தான் போல. இப்போ இந்த தாத்தா இந்த விஷயம்லாம் பேசிட்டு அப்படியே அந்த முடியை தூக்கி நெருப்புல போட்டாரு. அந்த முடி அப்படியே பத்தி தெரியுது. இந்த பாட்டிக்கு என்னமோ நடக்குது. டக்குன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு மாதிரி மிருகம் வந்துட்டு ஒரு மாதிரி டீமன் வந்துட்டு இந்த கிழவனை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. இந்த தாத்தா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இங்க என்ன விஷயம் தான் நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப இப்ப நம்ம பாட்டி கெத்தா சொல்லுவாங்க பாருங்க. இப்ப அவன் போட்டது ஏன் முடி கிடையாது, அது அவனுடைய முடி தான், நான் வந்துட்டு அந்த முடியை மாத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டி அங்க போயிட்டு என்னமோ நோண்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த தாத்தாவுடைய முடிய அவருடைய சீப்ல இருந்து எடுத்து பத்திரமா வச்சுட்டு வந்திருக்காங்க போல. ரெண்டு முடியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த கிழவனுக்கு ஒண்ணுமே புரியாம தூக்கி போட்டு கடைசியா அந்தாலே மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் இப்ப அவங்களுடைய டேர்ன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருடைய முடியுமே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த முடியை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீங்க சாக விரும்புறீங்களா, இப்ப உனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நீ இறந்து போயிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன் பேர பையன் உன பயங்கரமா மிஸ் பண்ணுவான். உன் பேர பையன் உன வந்துட்டு பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கான், பயங்கரமா பாசம் வச்சிருக்கான். நீ சாக விரும்புறியா, சோ அதே போல தான் தம்பி நீயும் சாக விரும்புறியா, உனக்கு வந்துட்டு வாழணும் சாகாவரம் கிடைக்கணும் அப்படின்லாம் ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இவங்களுக்கு வந்துட்டு பேராசையை தூண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாகாவரம் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு, இளமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு டான்ஸ் ஆட முடியும், நீ வந்துட்டு ஒரு பெரிய டான்சர் இல்லையா, நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏங்கிட்டு இருக்க, நீ மட்டும் எங்க கூட சேர்ந்துட்ட அப்படின்னா உன்னால டான்ஸ் ஆட முடியும் அப்படின்றப்ப இப்ப இந்த பையனும் சொல்றான், பாட்டி இவங்க சொல்ற விஷயம் நல்லா இருக்கு, நீங்க டான்ஸ் ஆடணும், நீங்க வந்துட்டு என்ன விட்டு போக கூடாது அப்படின்றப்ப சரி ஓகே நாங்களும் உங்க கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் வர மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல இந்த பாட்டிக்கு பர்த்டே வரும். அந்த பர்த்டே கேண்டில் வந்துட்டு 70 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இவங்களுக்கு இப்ப 71வது பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியுடைய பொண்ணு பாக்குறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த நர்சிங் ஹோம்ல நம்ம ஹீரோ ஒரு கேர் டேக்கரா ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மொத்த பேரும் சேர்ந்துட்டு அந்த ரிச்சுவலை அப்படியே பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே சூப்பர் ஃபிகரா மாறி அப்படியே செமையா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க இந்த படம் பார்த்து முடிகிறப்ப நீங்க வந்துட்டு ஹீரோயின் இடத்துல இருந்திருந்தா ஹீரோயின் போல நானும் வந்துட்டு உங்க கும்பல் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா நேச்சர் எப்பவுமே நேச்சரா தான் இருக்கணும், நானும் எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா கமெண்ட் பண்ணும், சும்மா போய் சொல்லக்கூடாது. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சுத்தமா வியூஸே போக மாட்டேங்குது மக்களே, ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.